ஓம் தத்ஷாஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயா ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிட்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே வாழுகிற வாழ்க்கையில் வந்து பொன் பொருள் தங்கம் பணம் வசதி வாய்ப்பு ஆடம்பரம் இதுவெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் முற்றும் துறந்த முனிவருக்கு கூட அந்த முனிவர் சம்மந்தப்பட்ட துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து சரியான வகையில் செய்யணுங்கிற ஆசை இருந்துகிட்டு இருந்துகிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு ஆசை மனுஷனுள்ள இதயத்தக்குள்ள இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயமா இருக்குது அந்த வகையில் பொன் பொருள் சேருவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ ஜாதக ரீதியாக நமக்கு வந்து பொன் பொருள் சேரக்கூடிய யோகம் இருந்ததுனாலோ அதற்கான அதிர்ஷ்டம் இருந்ததுனாலோ அதற்கான வாய்ப்புகள் இருந்ததுனாலோ தன்னுடைய வாழ்க்கையில் வருமானம் கிடைக்கும் அந்த வருமானத்தின் மூலம் அந்த மாதிரியான பொன் பொருளை வந்து நம்ம வாங்க முடியும் அந்த அந்த மாதிரியான அந்த வருமானத்தில் இருக்கக்கூடிய அந்த காசை பயன்படுத்தி பணத்தை பயன்படுத்தி நம்ம வந்து எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஏராளமான ஒரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் இந்த பொன் பொருள் சேரணும் அப்படின்னா நமக்கு ஜாதகத்தில் யோகம் இருந்தும் தடை ஏற்படுது அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் யோகம் இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்கும்ங்கிறது உண்மை ஆனால் அந்த கிடைக்கிற பொருளை வந்து நீங்கள் மதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா அந்த கிடைச்ச பொருள் நிலச்சி நிற்கிறதுக்கும் அடுத்து அதை அதை விட உயர்ந்த ஒரு ஆடம்பரமான பொருள் வாங்குறதுக்கும் வகை கிடைக்கும் அப்படிங்கிறது பஞ்சபூத பிரபஞ்ச உண்மையாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை மதிக்கணும் சாதாரணமாக குப்பை போடக்கூடிய பொருளாக இருந்தால் கூட அதை சுத்தப்படுத்தி வச்சு அதுக்கு ஒரு பேப்பர் போட்டு குப்பை போடுறோம் இல்லையா அப்போ அந்த பொருளை மதிக்கிறோம் இல்லையா நம்ம அப்படி மதிக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு காலையில் குளிக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு உண்மை இருந்துகிட்டு இருக்குதோ அது எந்த அளவுக்கு ஒரு பலன் இருந்துகிட்டு இருக்குதோ அதை விட அதிகமான பலன் வந்து ஒரு பொருளை மதிக்கிறது இருந்துட்டு இருக்குது எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும் அந்த பொருளை வந்து வீட்டுக்குள்ளே போகும் பொழுது பூஜை அறையில் வைக்கலாம் அல்லது சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷமா வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை வந்து பயன்படுத்தலாம் எவ்வளவு அவசர கதியாக இருந்தாலும் எவ்வளவு வேலையாக இருந்தாலும் எவ்வளவு நேரம் மென்மையாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக நீங்கள் புதிதாக வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை வந்து சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சு எடுங்க நிச்சயமாக அந்த பொருள் வந்து இப்போதைக்கு பிளாஸ்டிக்கில் வாங்கினா கூட அடுத்த வருங்காலத்தில் அதே பொருள் வந்து நீங்கள் வந்து பித்தளை அல்லது வெள்ளி அல்லது தங்கத்தில் வாங்கக்கூடிய அளவுக்கு தகுதி உயரம்ங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி கூட நம்ம வந்து காதுல கையில் போடுறதுக்கு தங்கத்தை தேடிட்டு இருக்கிறோம் துபாயில வந்து கக்கூஸ் அதாவது பாத்ரூம் கூட தங்கத்தில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நேரடியாக நான் பார்த்ததுனால நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக பொருளில் வந்து மதிக்கக்கூடிய விஷயத்தை யாராக இருந்தாலும் கத்துக்கணும் சாதாரணமாக வீட்டில் வந்து மனைவி பெண்கள் வந்து சமையலுக்கு அரிசி எடுக்கும் பொழுது அந்த அரிசி இருந்து அரிசி எடுக்கும் பொழுது ஒரு அரிசி கூட சிந்தாமல் இருக்கணுங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குது நம்ம சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரிசி எடுப்பாங்க அந்த அரிசி எடுக்கும்போது மேலே வந்து தேவையில்லாம அந்த அரிசி ட்ரம்மு மேலையோ அல்லது பக்கத்துலயோ அரிசி சிந்திரமா இருந்துட்டு இருக்கும் அதை கேட்டோம்னு வையுங்களேன் அதை அதாவது அரிசி எடுக்கும் போது சிந்தத்தான் செய்யும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து வசனம் பேசாமல் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காமல் இருக்கிறத விட பெண்கள் அரிசி எடுக்கும் பொழுது ஒரு ஒரு அரிசி கூட சேதாரமாக எடுக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை வச்சுக்கணும் தானம் பண்ணுறது வேறு அதாவது நம்ம வந்து தனியாக ஒரு கைப்பிடி வந்து எறும்புக்கு போடுறோம் அல்லது உதவ மாடியில் போடுறோம் அல்லது தோட்டத்தில் போடுறோம் அல்லது வீட்டுக்கு பின்பக்கம் போடுறோம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக அது ஒரு தானம் செய்கிறோம் ஆனால் நம்ம வந்து சமையலுக்கு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக தேவையில்லாமல் அந்த பொருளை வந்து நம்ம அதாவது உதாசீனப்படுத்தக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது ஏன் சட்டியில் இருக்கிற சாப்பாட்டு வந்து இப்போ வந்து குக்கர் ஆயிடுச்சு இல்லையா அந்த குக்கரில் இருக்கிற சாப்பாடு தட்டுக்கு போடும்போது கூட அந்த சாப்பாடு வந்து சிந்தக்கூடாது வெளியில் வந்து சிந்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி வச்சுருக்குது பொதுவாகவே வாயும் வயிற்றுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு வந்து தினமும் இருந்தால் கூட அனுதினமும் இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கு வைக்கிறதுல வந்து தவறி விழகக்கூடிய சூழல் இருந்துட்டு வந்துட்டு இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து ஓரளவு மதித்து அந்த பொருளை வந்து மதிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொன் பொருள் சேரக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் சாதாரண வாகனத்தை கூட வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் வந்து இவங்க குளிச்சு சுத்தமாக உட்காந்து கூட அந்த வாகனத்தில் வந்து டஸ்ட்டு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த வாகனத்தை சொல்ல க்ளீன் பண்ணுறதுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு நேரம் இல்லைங்கிற ஒரு கதையை சொல்லிகிட்டு எவ்வளவு நேரம் இல்லாம இருந்தால் கூட அதற்குன்னு தனியாக நேரத்தை ஒதுக்கி நாம வந்து அந்த வாகனத்தை சுத்தமாக வச்சுக்கிற ஒரு வழியை ஏற்படுத்திக்கிட்டீங்க அந்த வாகனத்தின் மூலமாக வரக்கூடிய சின்ன சின்ன விபத்துக்கள் தடுக்கப்படுது சின்ன சின்ன செலவுகள் தடுக்கப்படுது அடுத்து வரக்கூடிய காலங்களில் இதே வாகனத்தில் வந்து இதை விட விலை உயர்ந்த வாகனம் வாங்கக்கூடிய தகுதி கிடைக்குதுங்கிற விஷயத்தை நீங்கள் அனுபவத்தில் பார்க்க முடியும் உங்கள் ஜாதகத்தில் யோகமே இல்லாமல் இருந்தால் கூட வாழ்க்கிற வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு பொருள் ஒரு பொருளை மதித்து வாழ்கிற அந்த தியாகம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை கொடுத்துருங்கிறது தான் யதார்த்தமாக வந்துட்டு இருக்குது நிறைய பேர் வந்து பாருங்கள் அந்த காலத்து பெரியவங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை பயன்படுத்தியிருப்பாங்க கஷ்டப்படுற காலத்தில் பயன்படுத்தின அந்த பொருளுக்கு அப்புறம் வசதி வை வசதி வாய்ப்பு வரும் பொழுது வேறு பொருள் வாங்கலான்னு வாங்க மாட்டாங்க இல்லை வேறு பொருள் வாங்க வேண்டிய நிர்பந்தம் வந்தால் கூட கஷ்டப்பட்ட காலத்தில் பயன்படுத்தி அந்த பொருளை மதித்து ஒரு ஓரமாக வீட்டில் வச்சுருப்பாங்க எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த கஷ்டப்பட்டவனுக்கு தான் அதனுடைய உண்மையான அந்த மதிப்பு தெரியும் அப்படிங்கிறது பொதுவான விதி இது கஷ்டம் இருக்கிற எல்லோருக்குமே தெரிஞ்சிட்ருக்கோம் நாம வயிறு நிறைய சாப்பிட்டு அடுத்தவங்க பசியோடு இருக்கும் பொழுது அவங்க பசி நமக்கு புரியாது அதுவே நம்ம அதே பசி நமக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பாக பசியினுடைய அருமை நமக்கு புரியும் இந்த பட்டினியுடைய அருமை புரியுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த பொருளை மதிக்கிறதுல வந்து கண்டிப்பாக எல்லோருமே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் மதிக்கக்கூடிய அதாவது வாய் பேசுகிற மனுஷால மதிக்கிறத விட வாய் பேசாத ஜீவராசிகளை மதித்து பாருங்க அதுலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யோகங்கள் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சின்ன வயசில் வந்து ஒருவர் வந்து ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தார் அம்மா அப்பா இருந்தால் கூட அவர் வந்து ஹாஸ்டலில் படிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தது ஹாஸ்டலில் படிச்சிகிட்டு இருந்தார் அவருக்கு வந்து வாரம் வாரம் வந்து வாங்கி அதை தின்பண்டம் வாங்கி சாப்பிட்றதுக்காக செலவுக்குன்னு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க அதாவது ஒரு ரூபா அல்லது ரெண்டு ரூபா மூன்று ரூபா அந்த காலத்தில் ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அந்த ஒரு ரூபா ரூபா இருந்தாலே போதும் வாரம் முழுவதும் தேவையான விஷயங்களை அதை தேவையான அந்த தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட்டுக்க முடியும் அப்படி கொடுக்குற அந்த காசை கூட அந்த சிறுவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தின்பண்டம் வாங்காமல் தின்பண்டம் வாங்கி சாப்பிடக்கூடிய அது ஒரு கல்கோனா கல்கோனா வாங்கி சாப்பிட்றது நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்றது இழந்த வடை வாங்கி சாப்பிட்றதுக்காக கொடுத்த அந்த காசை அதெல்லாம் பாப்படாமல் அந்த காசை வந்து மிச்சப்படுத்தி இவருக்கு கொடுக்குற புத்தகம் அதாவது கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்களே புத்தகம் அந்த புத்தகத்துக்கு வந்து அட்டை போடுவார் பொதுவாகவே அந்த காலத்தில் வந்து புத்தகத்துக்கு அட்டை போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் தான் போடுவாங்க பெரும்பாலும் அந்த நியூஸ் பேப்பரில் அட்டை போடுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குடும்பத்தில் வந்து தகப்பனார் வந்து சரியான அமைப்பில் இருந்தார் அப்படின்னா தகப்பனார் நமக்கு ஆதரவாக இருந்தார் அப்படின்னா அந்த அட்டை போட முடியும் கொஞ்சம் வசதி உள்ளவங்க அதாவது நல்ல வசதி உள்ளவங்க நியூஸ் பேப்பருக்கு பதிலாக இந்த காக்கி கலரில் பிரவுன் கலர் சீட் வரும் அந்த அட்டை போடுவாங்க ஒருவர் வந்து ப்ரவுன் கலரில் சீட் போட்டிருந்தார் அப்படின்னா அவர் பெரிய வசதி வசதி படைத்தவர் அப்படின்னு சொல்லலாம் அதுவே வந்து ஒரு சில நோட்டு புக்க புத்தகத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைண்டிங் பண்ணுவாங்க தமிழ் புத்த கோனார் தமிழ் உரை இந்த மாதிரி புத்தகத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைண்டிங் பண்ணுவாங்க பைண்டிங் பண்ணுற அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அதாவது பைண்டிங் பண்ணுற குடும்பம் வந்து பெரிய குடும்பம் வசதியான குடும்பம் அப்படிங்கிற அளவுக்கு மாணவர்களுக்குள்ள ஒரு ஒரு வரமுறையான கணக்கு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இவர் வாங்கி திங்க கொடுக்கக்கூடிய அந்த காசுகளை வந்து மிச்சப்படுத்தி சேமித்து வச்சு தன்னுடைய புத்தகத்துக்கு வந்து அந்த ப்ரௌன் சீட் அட்டை அப்படிங்கிறத விட அந்த ப்ரௌன் சீட்டுக்கு மேலாக டீலக்ஷன் சொல்லி ஒரு அட்டை இருந்துகிட்டு இருக்கும் அதாவது பைண்டிங்க்கு மேலே அது அழகாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த அந்த அட்டையை போட்டு அந்த புத்தகத்தை வந்து பாதுகாப்பார் அதாவது படிக்கிறதுல வந்து ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத விட ஒரு பொருளை வந்து மதிக்கிற விஷயத்தில் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருந்தது அதை வந்து அந்த மாதிரி ஆர்வம் இருந்ததுனால என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அவ்வளோ அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவ்வளோ ஆர்வமாக இருந்தாலும் கஷ்டம் இருந்தது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாமெட்ரி பாஸ் வாங்குறோம் இப்போ ரப்பர் இருக்கணும் சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து வாங்கும் பொழுது அதை எழுதுறதுக்கு வந்து பென்சில் இருக்குது அழிக்கிறதுக்கு ரப்பர் வேணும்னு சொல்லுவாங்க இவர் அது ரப்பர் கூட வாங்க முடியாமல் ஆனால் பாத்தியார் அழிக்கிறார் இல்லையா ஏன் ரப்பர் கொண்டு வரையும் ஸ்கூலில் எல்லாத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிறதுக்காக டிச்சில் அதாவது கால்வாய் பயிர் இருக்கக்கூடிய பழைய செருப்பு எடுத்து அந்த செருப்பை வந்து தன்னுடைய பிளேடால் அறுத்து அதை வந்து ரோட்டில் போட்டு தேய்ச்சி அதை அழகாக ரப்பர் மாதிரி ரவுண்டு பண்ணி ஜாமண்டி மாசி வச்சு கொண்டு போகிறார் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை மதிக்கக்கூடிய அளவுக்கு காசு வந்து மிச்சப்படுத்துகிறத வைத்து காசை வந்து அனாவசியமாக செலவு பண்ணல அதே சமயத்தில் வந்து சாதாரண ஒரு பொருளை கூட குப்பையில் இருந்த பொருளை கூட வந்து அதை வந்து மதித்து அதை சரியான வகையில் வடிவப்படுத்தி அதை அதை வந்து அழிரப்பராக பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் எடுத்துக்கிட்டாரு கஷ்டம் இருந்தது உண்மைதான் இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரில கஷ்டப்பட்டு அந்த மாதிரில பொருளை அந்த வயசில் மதித்து அவர் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பல வெளிநாடுகளுக்கு போயிட்டுருக்காரு பல பேர் மிகப்பெரிய மிகப்பெரிய பிரபல்யங்களை சந்திக்கிறார் அப்படிங்கிற விட பிரதமர் சந்திக்கக்கூடிய அளவுக்கு வெளிநாட்டில் மதிப்பு மரியாதை வந்துட்டு இருக்குது இன்றைக்கி வாகன யோகா வாகனம் அதாவது கோடி கணக்கான ரூபாயில் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சொத்து பத்துக்கள் அதாவது தோட்டம் விவசாய பூமி தோப்பு துறவு கெஸ்ட் ஹவுஸ் டி எஸ்டேட்டு அதே மாதிரி பங்களா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடியிருக்கிற ஒரு வீடு அப்படிங்கிறவங்க நாலஞ்சு வீடு இந்த மாதிரி வாங்கக்கூடிய தகுதியை அந்த ஆண்டவர் அவருக்கு எதனால கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மதிப்பு அதாவது அந்த பொருளை வந்து மதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனால தான் இந்த பொருள் அவங்ககிட்ட போய் சேருமா இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் பொருளை மதித்து இன்னைக்கு இதே மாதிரி வசதியான வாழ்க்கை வாழ்றவர் வந்து வேறு யாரும் இல்லை உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிற நான் தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பணிவோடு எடுத்து சொல்லி பொதுவாகவே மண்ணையும் பொண்ணையும் மதிக்கிறவங்களுக்கு பொண்ணும் பொருளும் சேரும் அப்படிங்கிற விஷயத்தை கண்ணும் கருத்துமாக எடுத்து சொல்லி ஒரு மனு யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்